ஹலோ மக்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைசூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு பஸ் ட்ராவல் தாங்க. நாம் ட்ராவல் பண்ண போகிறது இந்த KSRTC கர்நாடகா சரிகா பஸ்ஸில் தாங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. மைசூரில் ஈவினிங் 6:05 கிளம்புங்க. இப்போ டைம் 5:30 தாங்க ஆகுது. நான் இன்றைக்கி இந்த பஸ்ஸில் புக் பண்ணிட்டேங்க. இதில் வந்து அன்ரிசர்வ்டும் இருக்குது. கர்நாடகா ஸ்டேட் பஸ்னாலே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது நம்ம TNSTCயை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பஸ்ஸில் வந்து டோட்டல் 48 சீட்ஸுங்க. இது வந்து 3x2 டைப்பில் தாங்க இருக்குது. நான் ட்ராவல் பண்ணுறது சண்டே அன்னைக்குங்க. ஸோ செம்ம க்ரௌடுங்க. இங்கே மைசூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌடாக இருக்குங்க. இந்த பக்கம் நிற்கிற இந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிறதுங்க. ஸோ பெங்களூர் போகிறதுக்கு எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஒரு சண்டேன்றதுனால செம்ம க்ரௌடுங்க இன்றைக்கி இங்கே. நம்ம பஸ்ஸே ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சுங்க. இந்த பஸ்ஸில் ரிசர்வேஷன் இருந்தும் இப்போ அன்ரிசர்வும் நிறைய ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். மைசூர்லேருந்து 6:05 கிளம்ப வேண்டிய நம்ம வண்டி 6:30 தாங்க கிளம்பியிருக்கு. கர்நாடகா ஸ்டேட்டில் மைசூர் வந்து ஒரு சூப்பரான ஊருங்க. இங்கே பாருங்களேன் ஈவினிங் டைமில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து கிளம்பி நஞ்சங்கோட் பைபாஸ் வழியாக சாம்ராஜநகர், அதுக்கப்புறம் ஹாசனூர், திம்பம், சத்தியமங்கலம், அன்னூர் வழியாக கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடில் நிறைய பஸ்ஸஸ்லாம் பார்க் பண்ணியிருக்காங்கங்க. இது வந்து ஆம்னி பஸ்ஸஸ்க்கு ஒரு பார்க்கிங்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிக்கப் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. மைசூர்லேருந்து குண்டல்பேட் ஊட்டி வழியாகவும் கோயம்புத்தூர் போகலாங்க. அதே மாதிரி கொள்ளைக்கல் வழியாகவும் கோயம்புத்தூர் போகலாங்க. பட் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ண வழி பார்த்திங்க அப்படின்னா திம்ப மலைப்பாதை வழியாக கோயம்புத்தூர் போகிறதாங்க. மைசூர் வந்து இந்தியாவோட ஒரு பழமையான நகரங்க. இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் ரொம்ப இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா ஒரு டைம் மைசூர் விசிட் பண்ணி பாருங்கள். மக்களே, இங்கே பாருங்களேன், இது என்ன ப்ரோக்ராம்னு தெரிலங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கார்கள்லாம் நிற்கிதுங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேங்க. பார்க்குறதுக்கே ஏதோ கார் ஷோரூம் மாதிரி தெரியுதுங்க. இந்த இடத்துல வெளியே எவ்வளோ கார்களை பார்க்கும்போது என்ன ஃபங்க்ஷன் தெரிலங்க. பட் இது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைசூர் பேலஸுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுங்க. இதை பார்க்குறதுக்காகவே நிறைய மக்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நான் லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கிறதுனால ரைட் சைடில் இருக்கிற மைசூர் பேலஸ் உங்களுக்கு காமிக்க முடியல மக்களே. பஸ் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கிறதுனால என்னால் கேமரா அந்த பக்கம் திருப்ப முடியல. பட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஈவினிங் டைமில் லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மைசூர் மஹால் வந்து. மைசூரில் திருமண பக்கம்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் போயிட்டு தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், கலர்ஃபுல்லாக ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு இங்கே. இந்த ரூட்டில் வந்து மைசூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு டோட்டலாக 203 கிலோமீட்டருங்க. இந்த 203 கிலோமீட்டரை நம்ம போகிற இந்த வண்டி வந்து 4 hours 45 minutes கவர் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்தோங்க. பட் இன்றைக்கி ட்ராவலில் எத்தனை மணிக்கு நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிறோம்னு பார்க்கலாங்க. பட் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆவரேஜாக 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்காருங்க. சூப்பரான டிரைவிங்க. இப்போது
இந்த வண்டி வந்து நான் ஸ்டாப் மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. சம் லிமிட்டெட் ஸ்டாப் தாங்க கொடுத்துருக்காங்க. மைசூர்லேருந்து கிளம்புன வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஸ்டாப்லேயுமே இந்த வண்டி நிற்கலைங்க. இங்கே பாருங்களேன், ஒரு KSRTC பஸ்ஸையே இந்த வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு போதுங்க. செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்காருங்க. இப்போது லெஃப்ட் சைடில் போகிற இந்த வழி தாங்க சாம்ராஜா நகர் போகிற வழி. நம்ம இப்போ இந்த வழியாக தாங்க போகிறோம். இந்த வழி பார்த்தீங்க அப்படின்னா நஞ்சங்கோடு பைபாஸுங்க. நேராக போகிற வழி வந்து நஞ்சங்கோடு போகிறதுங்க. இந்த வண்டியோட ஃபேர் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் புக்கிங்க்கு வந்து 224 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கங்க. பட் நீங்கள் ஆஃப்லைனில் டிக்கெட் எடுத்தீங்கன்னா 190 ரூபீஸ் தாங்க இந்த வண்டியோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி சண்டேன்றதுனால தாங்க நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். இந்த பஸ்ஸுக்காக நிறைய மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த திம்பம் வழியாக போகிற கடைசி பஸ் இது தாங்க இந்த ரூட்டில். இதுக்கப்புறம் இந்த ரூட்டில் வந்து மார்னிங் தாங்க பஸ்ஸு. ஸோ அதுக்காக நிறைய மக்கள் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. நாம் இப்போது சாம்ராஜ் நகர் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோங்க. இந்த ஊரும் பார்க்குறதுக்கு சூப்பராக தாங்க இருக்குது. பட் நம்ம நைட் டைம் வந்ததுனால இந்த பக்கம் உள்ள சீனரிஸ் எல்லாம் நிறைய கவர் பண்ண முடியலங்க. நம்ம வண்டி இப்போ சாம்ராஜ் நகர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 hour 15 minutesல் நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. சூப்பர் ஸ்பீடுங்க வண்டி. மைசூருக்கு அடுத்து நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா இந்த சாம்ராஜ் நகர் தாங்க. இங்கே தாங்க நிறைய மக்கள் இறங்குறாங்க. பட் இங்கேயுமே ஓரளவுக்கு க்ரௌடு இருக்காங்கங்க. ஃப்ரண்ட் சைடில் சீட் புக் பண்ணதுனால நம்ம வந்து கேபின் வியூ சரியாகவே பண்ண முடியாங்க. ஆப்போசிட் வர்ற வண்டி வெளிச்சங்கள் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சைடில் இருந்தே பார்த்துக்கலாங்க இந்த ட்ராவலை. நான் எதுக்கு இன்றைக்கி இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஃபுல்லாகவே நம்ம காடு மலைப்பகுதிக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க இந்த ரூட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னு யானைகள் நடமாட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தாங்க நான் இன்றைக்கி இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன். அவங்க சொன்னது சரியாக தாங்க இருக்குது. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த மலைப்பகுதி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே யானை ரெண்டு யானை அப்படி ஒன்றா போச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம வண்டி போகிற ரூட் பார்த்திங்க அப்படின்னா அந்த மலைக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கு. மக்களே இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:00 தாங்க ஆகுது. ஆனால் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுற இந்த டைம் பார்த்திங்கன்னா எதுவும் மிட்நைட் 12:00 ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குங்க. நைட் டைமில் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுற மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாகவே வாங்குங்க. ஏன்னா இது வந்து யானைகள் அப்புறம் புலிகள்லாம் நடமாடுற பகுதின்றதுனால நம்ம தாங்க ரொம்ப கவனமாக வரணும். இது வந்து தமிழ்நாடு பார்டருக்கு முன்னாடி இருக்கிற கர்நாடகாவோட செக் போஸ்ட்டுங்க. இதுதாங்க தமிழ்நாடு கர்நாடகா செக் போஸ்ட்டு. காரப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊருங்க. இந்த ஊருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாடுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோங்க.
நம்ம இப்போது தமிழ்நாட்டினோட சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பகுதிக்குள்ளே வந்துட்டோங்க. இது வந்து தமிழ்நாடை சேர்ந்ததுங்க. நம்ம தமிழ்நாட்டு எல்லையை தொட்ட உடனே ஃபஸ்ட்டு வர்ற ஊர் பார்த்திங்கன்னா ஆசனூருங்க. இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்ததுங்க. இந்த ரூட்டில் ஓடுற எல்லா வண்டியுமே இந்த ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு மோட்டலில் தாங்க ரெஸ்டாப் போடுவாங்க. இது தாங்க அந்த ஹோட்டல். ஹோட்டல் பாமா அப்படிங்கிற இந்த பிளேஸில் தான் இந்த பக்கம் ஓடுற எல்லா வண்டியுமே ரெஸ்டாப் போடுவாங்கங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டாப் தாங்க இது. டாய்லெட் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருக்குது. 20 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் வண்டி இப்போ தாங்க இங்கேருந்து கிளம்புது. நம்ம இப்போ திம்பம் ரீச் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் தாங்க இந்த ரூட்டில் ஒரு மெயினான இதுவே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திம்பம்லேருந்து பன்னாரி வரைக்கும் கிட்டத்தட்ட 27 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. அந்த ஹேர்பின் பெண்டு தாங்க இந்த ரூட்டோட ஹைலைட்டேவும். நம்ம டிரைவர்னால் சூப்பராக டிரைவ் பண்ணுறாங்கங்க. இந்த ஹேர்பின் பெண்டில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இந்த ரோடெல்லாம் என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறாரோ அதே ஸ்பீடில் தாங்க இந்த இதுலேயும் வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே பார்த்து சேஃபாக கவனமாக ட்ராவல் பண்ணுங்கங்க. ஏன்னா ஹேர்பின் பெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகியதாக இருக்குங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்கள் மக்களே. நைட் டைம் ட்ராவல்ன்றதுனால ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வராதனால நம்ம டிரைவர் என்ன 20 மினிட்ஸில் நம்மளை கீழே கொண்டு வந்துட்டாங்கங்க. நாம் இப்போ பன்னாரி ரீச் பண்ணிட்டோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. நைட் டைமில் இதுக்கப்புறம் இந்த வழியாக வந்து வெஹிக்கிள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. எல்லா வண்டியுமே இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல தான் ஃபேமஸான பன்னாரி அம்மன் கோவிலும் இருக்குங்க. இந்த பக்கம் போகிற எல்லா வண்டியுமே இங்கே ஒரு பூஜையை போட்டு தாங்க போவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான கோவிலுங்க. நீங்கள் யாராவது இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மக்களே பார்த்தீங்களா யானைகள் எவ்வளோ அழகாக கூட்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. மலங்காட்டுக்குள்ளே தான் யானைகள்லாம் கூட்டமாக தெரியும்னு பார்த்துருக்கோங்க. பட் இந்த பன்னாரியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பகுதியிலையுமே யானைகள் சுற்றிட்டுருக்குங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க. சத்தியமங்கலம் ரீச் பண்ணிட்டாங்கங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிங்க. சாம்ராஜா நகருக்கு அப்புறம் நம்ம வண்டி இங்கே தாங்க நிற்கிது. இங்கேயும் கொஞ்சம் மக்கள் ஏறுறாங்க இறங்குறாங்கங்க.
ஒரு சூப்பரான டிரைவிங் தாங்க இது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்பீடு தாங்க. ஆவரேஜாக 70 கிலோமீட்டர் பேர் கவர் தாங்க ஓட்டிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட சத்தியமங்கலத்துலேருந்து இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காருங்க. பட் டிஎன்எஸ்டிசி டஃப் கொடுத்து ஓட்டிட்டு போகிறாருங்க அவரும் மேமும். இங்கே பாருங்களேன், ஓவர்டேக் பண்ண வந்துட்டும் மறுபடியும் ஓவர்டேக் பண்ண முடியாமல் அப்படியே பேக் அடிச்சிருவாருங்க. அந்தளவுக்கு அவர் ஸ்பீடாக போயிட்டுருக்காருங்க. நாமளும் அதுக்கு டஃப் கொடுத்து ஓட்டிகிட்ருக்காருங்க நம்மால். ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டேங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம வண்டி சரவணம்பட்டியே தாண்டிடுச்சுங்க. இடையில வந்து 500 கோவில் பாளையம்லாம் ஸ்டாப் பண்ணாங்களா இல்லையானங்க தெரியலங்க, அந்தளவுக்கு தூங்கிட்டு இருந்தேங்க. சும்மாவே வண்டி சூப்பராக ஓட்டிகிட்டு வராருங்க. இப்போ நைட் டைமுன்றதுனால சுத்தமாகவே டிராஃபிக் இல்லைங்க கோயம்புத்தூருக்குள்ளே. ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடு தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. ஒரு சூப்பரான சீனரிக்கு நிறைஞ்ச ரூட்டு தாங்க இந்த ரூட்டு. நம்ம டே டைமில் ட்ராவல் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. பட் இப்போயுமே நம்ம வந்து அங்கங்கே யானைகள் கூட்டமெல்லாம் பார்த்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுக்கோங்க. மக்களே, நீங்கள் யாராவது இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம இறங்க வேண்டிய இடமான காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோங்க. செம்ம ஸ்பீடுங்க வண்டி. ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ட்ராவல் தாங்க இன்றைக்கி. ஸோ மைசூர்லேருந்து கோயம்புத்தூர் வர வரைக்கும் செம்ம அழகாக டிரைவ் பண்ணிட்டு வந்தாருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ட்ராவலுங்க மைசூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். ஒரு சூப்பரான ரைடு தாங்க இது. இந்த ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.